ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது யூ கேன் டிவி சேனல். நான் உங்கள் நண்பன். நம்ம போன வீடியோவில் பேராமெடிக்கல் கோர்ஸுக்கான பேசிக்கான விஷயங்களை பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த பேராமெடிக்கலுக்கான ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோ பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க, எப்படி பிஃபார்ம் சேர்றது 2018 அப்படின்றாங்க. அது இந்த வீடியோவோட தமிழில் பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், ரேடியாலஜி, இமேஜிங் டெக்னாலஜி எல்லாத்துக்குமே ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம், ஒரே ஃபார்மெட் தான். ஸோ ஆனால் வந்து அந்த ஃபார்மில் வந்து என்ன கோர்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக நமக்கு சூஸ் பண்ணுற காலம் இருக்காது. அது ஏன், அதை நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோட எண்டிங்கில் பார்ப்போம். அடுத்து இன்னொருத்த கமெண்ட் பண்ணியிருந்தார், எப்போ இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வருது அப்படின்னு கேட்டிருந்தாரு. அது வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நியூஸ் பேப்பரில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து மாடல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்ம் மொத்தம் 4 பக்கம் இருக்கும். இந்த ஃபார்ம் தனியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஒரு ஓஎம்ஆர் ஷீட், அப்புறம் ஒரு க்ரீன் கலர் ஃபார்ம் ரெண்டு தருவாங்க. அது வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஃபார்ம். இப்போ இந்த ஃபார்மில் இந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பர், இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு சீல் வச்ச மாதிரி ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது மாடல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறதுனால இதில் இல்லை. அந்த அப்ளிகேஷன் நம்பர் இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏஆர் நம்பர், ஏஆர் நம்பர் இந்த காலம் வந்து பிளாங்காக தான் இருக்கும். இந்த ஏஆர் நம்பர் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டிங்கில் பார்ப்போம். நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர் நம்பர், இந்த ரெஜிஸ்டர் நம்பர் இடத்துல உங்களுடைய +2 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்புறம் இயர், எந்த இயரில் நீங்கள் படித்து முடிச்சிங்க, எந்த இயரில் அந்த எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிங்க அப்படிங்கிறத இதை ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நேம், மேக்ஸிமம் இல்லை, இந்த ஃபார்ம் முழுக்க முழுக்க நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் ஃபில் பண்ணணும். எந்த இடத்துல நீங்கள் நேம் எழுதினாலும் இனிஷியல் வந்து அட் எண்டு நேமோட எண்டிங்கில் தான் வரணும். அட் கார்டியன் ஆர் ஃபாதர்ஸ் நேம், மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோ எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த ஃபோட்டோவை இந்த ஃபார்மில் இங்கே ஒட்டினதுக்கு அப்புறம் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஸ்கூல் ஹெட்மாஸ்டர், அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ், அவங்களுடைய ப்ரூஃப் அட்டஸ்டட் வந்து இந்த இடத்துல வாங்கணும் வித் சீலோட. நெக்ஸ்ட் நேஷ்னாலிட்டி இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிடுவீங்க. இந்த நேட்டிவிட்டி கோட், அதாவது தமிழ்நாடு ஆர் அதர் அப்படிங்கிறது நம்ம இந்த ஃபார்முக்கு முன்னாடி ஒரு காலம் பார்த்தோம். அந்த காலமில் நீங்கள் எந்த ஸ்டேட் அப்படிங்கிறது பக்கத்தில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த கோடை இந்த இடத்துல இன்சர்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட் இதுவும் நம்ம போனதே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலா ஆர் கவர்மெண்ட் ஸ்கூலா, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா அப்படிங்கிறத இந்த இடத்துல சூஸ் பண்ணணும். ஜஸ்ட் அந்த இடத்துல என்சர்க்கிள் பண்ணால் மட்டும் போதும். நெக்ஸ்ட் நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்த இயர் ப்ளஸ் ஸ்கூல், அது எங்கே இருக்குது, அதாவது தமிழ்நாடு அப்படின்னா 02, அந்த டிஸ்ட்ரிக் கோடு ப்ளஸ் ஸ்டேட், இது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு காலம்லேயும் எழுதணும். நெக்ஸ்ட் செகண்ட் பேஜுக்கு வந்தோம் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்தில் டேட், மந்த் அண்ட் இயர். அட் நெக்ஸ்ட் கம்யூனிட்டியில் நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத வந்து என்சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன கேஸ்ட் அப்படிங்கிறத இந்த இடத்துல முழுக்க கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். இந்த இடத்துல கேஸ்ட் கோடு, இந்த கேஸ்ட் கோடு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் குவாலிஃபை எக்ஸாமினேஷன் அப்படின்னா அது HSCயா, SSLCயா, இல்லை CBSEயா அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை வந்து ரவுண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து எத்தனை அட்டெம்ப்ட் எழுதி +2 பாஸ் பண்ணிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸில் வந்து கேட்டிருப்பாங்க. எல்லாமே வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்டாக இருந்தால் நீங்கள் செகண்ட் அட்டெம்ப்டை சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ரிலீஜியன் கோட் வந்து இந்த பேஜுக்கு முன்னாடி ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த காலமில் எல்லா ரிலீஜியன் அதோடைய கோட் இருக்கும், அந்த கோடை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோடை ஏன் நான் ஒவ்வொரு தடையும் சொல்கிறேன் அப்படின்னா, ஓஎம்ஆர் ஷீட்டில் எந்த ஒரு வார்த்தையும் நம்ம எழுத மாட்டோம், இந்த கோட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆர் பாட்னி, ஜுவாலஜி, தேர்ட் சப்ஜெக்ட், இந்த மாதிரி சப்ஜெக்ட் எழுதுகிற மார்க்ஸ் இதில் ஃபில் பண்ணியிருக்க மாதிரி அப்படியே ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், கீழே இருக்க காலம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட், மேக்ஸிமம் மார்க்ஸ் அண்ட் மார்க்ஸ் அப்டைன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 15B இந்த இடத்துல பாருங்கள், சப்ஜெக்ட் எக்ஸப்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் சப்ஜெக்ட், அதாவது இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இல்லாமல் மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ஒரு தேர்ட் சப்ஜெக்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து இதில் அப்ளை பண்ணணும். நான் வந்து பியூசன்ஸ் குரூப்பு, எனக்கு மேத்தமெட்டிக்ஸோ மற்ற சப்ஜெக்டோ கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலமை நீங்கள் ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் காலம் போயிடலாம். அதில் வந்து இங்கிலீஷில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இது வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆர்
ஆர்த்தோபெடிக்கலி ஃபிசிக்கலி டிசபிலிட்டிஸ் சில்ட்ரன்ஸ் அவங்களுக்கு இவங்களுக்கு இந்த இடம் மட்டும் இல்லாமல் சப்போஸ் இந்த இடத்துல எஸ் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதோடைய எவிடன்ஸ் ஃபார்மும் ப்ளஸ் உங்களுக்கு இதோட ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அதையும் ஃபில் பண்ணணும். அப்படி இல்லாதவங்க இந்த இடத்துல நோ நோன்னு போட்டு இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 17 பார்த்தீங்கன்னா, யூ ஆர் தி ஃபஸ்ட் கிராஜுவேட் ஆஃப் ஃபேமிலி. நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் டிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணுங்கிறத நாங்கள் போன வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் எந்த மீடியம் படிச்சிங்க ப்ளஸ் டூவில் அப்படிங்கிறத இந்த இடத்துல எழுதணும். இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியம், சப்போஸ் அதர்ஸ் அதாவது அடுத்த ஸ்டேட்டில் இருக்கவங்க, இந்த ஸ்டேட்லேயே கூட நிறைய பேர் தெலுங்கு சமஸ்கிருத் சான்ஸ்கிரித் படிச்சுப்பாங்க. நெக்ஸ்ட்டு மதர் டங், மதர் கோட். இந்த கோடு வந்து முன்னாடி பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோட் பார்த்த இடத்துலையும் அதுவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஆக்குபேஷன் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் மந்த்லி இன்கம் இதெல்லாம் இந்த இடத்துல சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் நேட்டிவ் பிளேஸ், நேட்டிவ் பிளேஸோடைய இது கார்பரேஷனாக முனிசிபாலிட்டியா இல்லை டவுன்ஷிப் அந்த மாதிரி சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், டிஸ்ட்ரிக் உள்ள இந்த இடத்துல வந்து கோடு மட்டும்தான் எழுதணும். அந்த கோடு வந்து நம்ம முன்னாடி பாக்ஸில் பார்த்தோம் அது. அதே மாதிரி டிஸ்ட்ரிக் ஆஃப் தி ஸ்கூல் ஸ்டடிடு, நீங்கள் படித்த இடத்துடைய டிஸ்ட்ரிக் கோடு ரெண்டுமே எழுதணும் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வித் டோர் நம்பரோட பின்கோடும் மொபைல் நம்பர் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். லேண்ட்லைன் நம்பர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா உங்கள் கடையோட லேண்ட்லைன் நம்பரோ இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதா ஒரு லேண்ட்லைன் நம்பரோ இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இமெயில் ஐடி, இமெயில் ஐடி இப்படி இல்லை அப்படின்னா வந்து ஓப்பன் பண்ணி அந்த இமெயில் ஐடியை கொடுத்துக்காங்க. இதில் எக்காரணத்தை கொண்டு ஸ்மால் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் கேபிட்டல் லெட்டர்ஸ். அப்புறம் இந்த இடத்துல கார்டியன் சிக்னேச்சர் அண்டு இங்கே ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர், பிளேஸ் அண்ட் டேட் போட்டுக்கோங்க. டேட் வந்து நெக்ஸ்ட் இது வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம், இது வந்து நாலாவது பக்கம். இந்த நாலாவது பக்கத்தில் ஃபஸ்ட் ஐ அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து ஸ்டூடெண்ட்டோட நேம் வித் கேபிட்டல் லெட்டர்ஸ், எண்டிங்கில் வந்து இனிஷியல், அடுத்து வந்து கார்டியன்ஸ் ஆர் பேரண்ட்ஸுடைய நேம், கீழே வந்து பிலாங்ஸ் டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டி, அப்புறம் கேஸ்டுடைய நேம். நெக்ஸ்ட் அது கீழே இன்னொரு பேராகிராஃப் இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு வந்து கார்டியன் வந்து டிக்ளேர் பண்ணுற மாதிரி, அப்போ கார்டியன் ஆர் பேரண்ட்ஸுடைய நேம், அதுக்கு கீழே கேண்டிடேட்டுடைய நேம், இதை வந்து பேரண்ட்ஸுடைய சிக்னேச்சர் ப்ளஸ் பிளேஸ் அண்ட் டேட் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஓஎம்ஆர் ஷீட், இந்த ஓஎம்ஆர் ஷீட் ஃபில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ஏஆர்யூஸ் அப்ளிகேஷன் நம்பர், இந்த இடத்துல கூடிய அப்ளிகேஷன் நம்பரும் நம்ம மொதல் ஃபார்மில் மொதல் பக்கம் பார்த்தா அப்ளிகேஷன் நம்பரும் ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் நேம், நேம் இந்த இடம் வந்து உங்களுடைய நேமை கேபிட்டல் லெட்டரை எழுதுங்க, அப்புறம் புள்ளி வச்சு கடைசியில் உங்கள் இனிஷியலை போடுங்க. இப்போ ஆர் அப்படின்னா ஆருங்கிற அந்த காலமை நாம் ஷேர் பண்ணணும், ஆர் அடுத்து இந்த பேர் பொறுத்த வரைக்கும் இ, இந்த மாதிரி உங்களுடைய பேர் ஒவ்வொன்றா ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஷேர் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும், இந்த பாக்ஸை விட்டு வெளியே போயிடக்கூடாது. இந்த மாதிரி வெளியே போயிடுச்சு அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட் வேஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கும் அதே மெத்தடு தான், மந்த்து இயர் இந்த செக்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன எழுதணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்மில் பார்த்துருப்பீங்க, உங்களை வந்து ஒரு கோடை ரவுண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபீமேல் அப்படின்னா ரெண்டு ரவுண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க, அந்த ரெண்டை இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் இந்த இடத்துல எழுதி நீங்கள் அந்த ரெண்டுக்கு நேராக ஷேர் பண்ணணும். நெக்ஸ்ட் நேஷ்னாலிட்டி, அதே மாதிரி போன ஃபார்மை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு அதில் இருக்க கோட் நம்பரை மட்டும் இதில் எழுதி ஷேர் பண்ணால் போதும். அதே டீட்டெயில்ஸ் தான் இந்த ஃபார்ம்லேயும் இருக்கும், ஆனால் அதில் வந்து எழுத்துப்பூர்வமாக இருக்கும், இதில் ஜஸ்ட் நம்பர் அண்ட் கோட் நம்பர் படி நம்ம ஷேர் பண்ணால் போதும். அதே தான் இந்த இடத்துல ஃபோட்டோ ஒட்டணும், அந்த இடத்துல ஃபோட்டோ ஒட்டி அட்டஸ்டட் வாங்கின மாதிரி இந்த இடத்துல வாங்கிடக்கூடாது. நம்ம ஒட்டுற ஃபோட்டோவில் அவங்களுடைய இமேஜ், அவங்களுடைய ஃபேஸ் வந்து இந்த டாட்டட் காலத்துக்கு உள்ளேயே வந்துடணும், இந்த டாட்டட் காலத்துக்குள்ளேன்னு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கேபிட்டல் லெட்டர்ஸ் சூஸ் பண்ணிக்கங்க, மொபைல் நம்பர். நெக்ஸ்ட் ஓஎம்ஆர் ஷீட்டோட பின் பக்கம், இதுவும் அதே தான், அங்கே இருக்கக்கூடியது அப்படியே இருக்கும். மேக்ஸிமம் மார்க்ஸ் எல்லாமே 200, மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே 200 ப்ளஸ் நீங்கள் வந்து வாங்கின மார்க்ஸ் அதை வந்து இதில் அப்ளை பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேட்டகரியா அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க, அது வந்து எஸ்ஆர்னோ. இஃப் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னா
அது எஸ் அப்படின்னா ஒன்றுங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பின்கோட், மொபைல் நம்பர், இது எல்லாமே முன்னாடி இருக்க ஃபார்முலேட் தான். அந்த கேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல இந்த பாக்ஸுக்குள்ளேயே வந்து அவங்க சைன் போடணும். எவ்வளோ பெரிய சைனாக இருந்தாலும் சுருக்கி இந்த பாக்ஸுக்குள்ளேயே தான் போடணும். ஏன்னா வந்து அவங்க அந்த ஃபார்மை பார்த்து எதுவும் ஃபில் பண்ண மாட்டாங்க. ஓஎம்ஆர் ஷீட்டை ஸ்கேன் பண்ணுறது மூலமாக அவங்களோட டீட்டெயில்ஸ் அவங்களை எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தப்பு தான் கடைசி வரைக்கும் இருக்க தவிர அதை மாற்ற முடியாது. இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஐ சின்சியர்லி அஃபர்ம் த இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஸ்ட் அபோவ் ஆர் ட்ரூ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ணிடுங்க. இவ்வளோதாங்க பேராமெடிக்கல் கோர்ஸுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுக்கு அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா அனெக்ஷன் 11 லிஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டிஷன் இருக்கும். இப்போ உங்கள் கம்யூனிட்டி அதில் கரெக்டாக நீங்கள் தேடணும். இப்போ சப்போஸ் இப்போ இந்த கம்யூனிட்டி அப்படின்னா இந்த கம்யூனிட்டிக்கு பக்கத்துலேயே அதோடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரை எடுத்துக்கொண்டு வந்து நாம் இந்த கோட் அப்படிங்கிற லெட்டர்ஸில் எழுதணும். இங்கே பாருங்கள், கம்யூனிட்டி கேஷ் கோடு, இந்த இடத்துல அந்த நம்பரை எழுதி சூஸ் பண்ணணும். முன்னாடி ஜீரோ போடுறதாலும் போட்டுக்கலாம், இல்லை போடாமல் எடுத்துக்கலாம். ஆனால் கடைசியில் தான் ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி இந்த ஜீரோ போடுறதுனாலும் போட்டுக்கலாம், போடாமலே இருந்துக்கலாம். இதில் வந்து கம்யூனிட்டிஸ் பற்றி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒரே மாதிரி பேரில் ரெண்டு மூணு கம்யூனிட்டி இருக்கும். ஸோ உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இங்கிலீஷில் என்ன ஸ்பெல்லிங் இருக்கோ அந்த ஸ்பெல்லிங்க்கு நேராக இருக்கக்கூடிய கோடை யூஸ் பண்ணுங்கள், அது பெட்டர். இந்த பேஜ் திருப்பி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ், அந்த காலேஜோடைய ஃபோன் நம்பர்ஸ், அட்ரஸ், பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ஸ், பஸ் ஸ்டாண்ட், அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருப்பாங்க. இந்த பிடிஎஃபை நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் எனக்கு ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க, இதில் என் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு பேராமெடிக்கல் பிடிஎஃப் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் என்னுடைய ஓன் ஒரு ரெக்வஸ்ட், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பிஎஸ்சி நர்சிங் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிற அந்த பசங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள், நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காலேஜில் தெரிஞ்சவங்களோ இல்லை அந்த காலேஜை பற்றி தெரிஞ்சவங்களுக்கோ கால் பண்ணி அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அப்புறம் மற்ற ஒரு சில ஃபெசிலிட்டிஸை கன்சிடர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்லேயோ இல்லை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்லேயோ கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூ கேன் டூ இட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.